நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்களை நான் வரவேற்கிறேன். திறந்த இருதயத்தோடும் திறந்த வேதாகமத்தோடும் தேவனே, நம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தினதியானம். God bless you. உந்தன் ஜீவ ஊற்றெனில் பாயட்டும், உந்தன் ஆவி என்னில் தங்கி ஆளட்டும். நீதிமொழிகள் 26. நீதிமொழிகள் 26. இதில் பலவிதமான பல மொழிகளை, ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அர்த்தமுடையது. ஒன்று ரெண்டு வசனம் தான் சில இடங்களில் மற்ற சேர்ந்து வரும். மற்ற ஒவ்வொரு வசனமும் ஒரு பழமொழி. உஷ்ண காலத்தில் உறைந்த பனியும் அறுப்பு காலத்தில் மழையும் தகாது போல மூடனுக்கு மகிமை தகாது, மூடனுக்கு மகிமை தங்காது. அப்போ என்னென்ன, உஷ்ண காலத்தில் உறைந்த பனி இருக்குமா, பனி கட்டி இருக்குமா? இருக்காது, கரைஞ்சி போயிடும். அறுப்பு காலத்தில் மழை பெஞ்சால் என்ன நடக்கும், அறுப்பு வீணாக போயிடும். அதனால் மூடனுக்கு கனமும் மகிமையும் கொடுத்தாலும், மூடனுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுத்து அவனை தூக்கி வச்சாலும் அவன் அதை தக்க வைத்து கொள்ள மாட்டான். அவன் தன் மூடத்தனத்தினால அவன் ஸ்தோத்திரம் நீ அவன் தக்க வச்சுக்கிட மாட்டான். மூடனுக்கு கனமும் மகிமையும் கொடுத்தாலும் அவன் அதை தக்க வைத்து கொள்ள மாட்டான். அதான் அதன் அர்த்தம். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலவும், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்க. காரணம் இல்லாமல் யாராவது உனக்கு சாபம் விட்டாங்கன்னா அது தங்காது. நீ அதனால் கவலையே படாத, அதுக்காக பயப்படவும் பயப்படாது. அது வந்து ஆமாம், அந்த அது குருவி பறந்து போகிற மாதிரியும் தகவலான் பறந்து போயிடும், அந்த சாபம் உனக்கு வராது, பயப்படாது. மூணாவது, குதிரைக்கு சவுக்கடி, கழுதிக்கு கடிவாளம், மூடைய பெரம்புக்கு பெரம்பு. குதிரைக்கு சரி பண்ணுறது சவுக்கடி, கழுதுக்கு ஆமாம் கடிவாளம். அது மாதிரி இந்த மூடனுக்கு பெரம்பு தான் சரி, வேறு வழியே இல்லை. அவன் தண்டனை பாருங்கள், சில ஆட்கள்லாம் ஒரு தடவை தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போனவங்க மறுபடி தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். ஒரு தப்புலேருந்து நம்ம தப்பி அவனை காப்பாற்றி விட்டாலும் அதே தப்பில் போய் திரும்ப விழுந்துருவான் மூடன். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி உத்தரவு கூடாது, கொடுத்தால் நீயும் அவனை போல ஆவாய். அஞ்சாம் வசனம், மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி உத்தரவு மறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் தன் பார்வைக்கு ஞானியாக இருப்பான். அப்போ இது கவனிக்கணும், மூடனுடைய கேள்விக்கு சில நேரம் பதில் சொல்லக்கூடாது, சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாத, அவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுக்கு போய் அவனோட நேரம் செலவு, மண்டையை உடச்சி 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவாயும் கடைசியில் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு முடிப்பேன்.
கடைசியில் நீ மூடனா, எவனா தூரத்துலேருந்து கேட்டுட்டு இருந்தா நீ மூடனா அவன் மூடனான்னு கூட தெரியாமல் போயிடும். ஆமாம், நீ அவனுக்கு போய் புரிஞ்சுக்கொள்ளாதவனுக்கு போய் 1008 தடவை அவனுக்கு போய் நீ பெரிய ஞானின்னு நினச்சி அவன்கிட்ட பேச்சை துவக்கி அவன்கிட்ட போய் நேரத்தை செலவு பண்ணி கடைசியில் பார்க்குறவனுக்கு நீ ஞானியா அவன் ஞானியான்னு தெரியாது. சரி, அடுத்து மூடனுக்கு மதியத்தை போய் உத்தரவு கொடுத்துடு. சில சில காரணத்துக்கு அவன் சொல்கிறதான காரியங்களுக்கு சரியான பதில் கூறிடு. இல்லைன்னு சொன்னால் அவன் என்னவோ பெரிய ஆள் மாதிரி ஞானி மாதிரி அவன் நினச்சிக்கிடுவான். அதனால் நீ அப்படியே செய்யக்கூடாது. அதனால் சில சில கேள்விகளுக்கு உத்தரவு கொடுக்காத, சில கேள்விக்கு சரியான பதில், அது என்ன பதில்னு சொன்னால் நான் அதுக்கு வச்சு மருவத்தினர் சரியான பதிலை கொடுத்து இயேசுநாதர் கொடுப்பார். பாருங்கள், அந்த ஐஸ்வர்யமான வாலிமை கேட்டேன், நல்ல போதகிரியை நான் என்ன செய்யணும், மூலம் போவோம், உன் சொத்தெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்புறம் பின்னால் பா, அப்புறம் பார்த்துக்கலான்ட்டார். ஒரே வார்த்தை சோத்திர, ஒருத்தன் கேட்குறான் பாருங்கள், ஆமாம் சோத்திர எனக்கு வேண்டியதான, ஆமாம் சகோதரனுக்கு இருக்கிறதான சொத்து பார்க்குது, அதெல்லாம் எங்களுக்கு ஆமாம் சோத்துடுவோம் அவர் சொல்லிட்டார், அந்த வேலை எனக்கு இல்லைன்ட்டார். சரியான பதிலை நீ சொல்வதற்கு கர்த்தரனுக்கு கிருபையை தருவாராக. 6, மூடனுடைய கையில், ஆமாம் மூடனுடைய கையில் செய்தி சொல்லி அனுப்பாத. அவன்கிட்ட சொல்லிவிட்டதுக்கு நீ உன்னை சொல்லிவிட்டேன்னா அவன் நேர் மாறாச்சான், நீ இந்த காரியத்தில் சமாதானம் ஏற்படுத்தி வைப்பா அப்படின்னு அவனை அனுப்புனா போய் சண்டையை தூத்து, ஆமாம் கலகத்தை உண்டாக்கிட்டு வந்துடுவான். அவன் கையில் ஒரு செய்தியை கொடுத்து அனுப்புகிறவன் நம்ம காலை தரிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி. அதனால் மூடனுடைய காரியத்தில் சொல்லி கையில் அவனை செய்தி சொல்லி அனுப்பாத, அவனை நம்பி ஒரு காரியத்தில் இறங்காத. ஆமாம் ஸ்தோத்திரம், நம்ம ஒருத்தர் செய்தி சொல்லி விடுறவன் கூட ஞானம் உள்ளவனாக இருந்தால் தான் அது சரியாக இருக்கும், இல்லைன்னா நம்மளை புரட்டி விட்டுருவான், அவன் நம்ம விஷயத்தையும் புரட்டி விட்டுருவான். 7, நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும், அப்படியே மூடரின் வாயிலில் ஊமை சொல்லும் குந்தும். இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன விஷயந்தான். இதுக்கு என்ன அர்த்தம், என்ன மூடன் எந்த பழமொழியை எப்போ சொல்லணும்னு தெரியாது, தனக்கு தெரிந்ததை சம்பந்தமில்லாத இடத்துல அவன் பேசுவானான். ஸ்தோத்திரம், எதையாவது ஒரு ஏதோ ஒரு பழமொழியை எடுத்துக்கிட்டு சம்பந்தா இல்லாத இடத்துல போய் இந்த பழமொழியை சொல்லிகிட்டு இருப்பான். சில நேரம் நம்ம ஆட்கள் கூட, நல்ல ஆட்கள் கூட ஸ்தோத்திரம் ஏதாவது ஒரு ஒரு அது போல் அப்படிம்பாங்க, அப்புறம் அது அதுக்கும் அது போலன்னு சொல்லிவிட்டு இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் பண்ண தெரியாமல் ஒரு மாதிரி. ஆமாம், ரெண்டாவது ஓமை சொல்லையும் எத்தியா இந்த பழமொழிக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆமாம் ஸ்தோத்திரம் அவன் என்ன செய்வானா எல்லாத்தையும் அது சொன்ன நேர் மாறா, அதாவது பாசிட்டிவாக எடுக்க வேண்டியதை நெகட்டிவாக எடுக்க வேண்டியதை பாசிட்டிவாகவும், நேர்மறையான அர்த்தம் கொள்ள வேண்டியதை எதிர்மறையாக அர்த்தம் கொள்ளுதலும், எதிர்மறையாக அர்த்தம் கொள்ள வேண்டியதை நேர்மறையாக அர்த்தம் கொள்ளுதலும், சொல்லப்பட்டதான காரணம் சொல்லப்பட்ட விஷயம் ஒன்றாக இருக்க, புரிந்து கொள்ளுதல் ஒன்றாக இருக்க. அதனால் அந்த மூடனுக்கு என்ன செய்யக்கூடாது, ஆமாம் அவனுடைய கையில் வாயில் ஓமை சொல்லி மாட்டிக்கக்கூடாது. ஸ்தோத்திரம், அது மாதிரி மூடனுக்கு கணத்தை கொடுக்குறவன் தான் ஃபஸ்ட்லேயும் வாசித்தோம், மூடனுக்கு கணத்தை கொடுக்குறவன் கவனிலே கல்லை போல இருக்கும், கவனில் கல்லகணும். அவனுக்கு மூடனாக இருக்கிற ஒருத்தனுக்கு நீ தெரியாதனமாக கணத்தை கொடுத்துட்டின்னா அவ்வளோதான், அந்த கணத்தினால் உனக்கு ஆபத்து தான், கல்லை கட்டுற மாதிரி அவன் கண்டமாடி அடிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் தன்னுடையதான அந்த ஞானத்தை அவன் சரியானபடி என்ன செய்வதில்லை, அவன் பயன்படுத்த ஒன்னாவசனத்தை சொன்ன அதே வார்த்தை தான் அப்படிங்கிற பார்க்குறான். கல்லை கட்டுறது போல இருப்பான். மூடனுக்கு கணத்தை கொடுக்காது, ஞானவான்களுக்கு கணத்தை கொடுங்க, ஞானவான்களுக்கு பொறுப்பை கொடுங்க. மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியன் கையில் அகப்பட்ட முள், அதே தான் இந்த 7 அவசரத்தை சொல்லும் மாதிரியே தான். இவனும் மூடன் கையில் அகப்பட்ட பழமொழி என்னென்னா பலரை காயப்படுத்துவான். ஸ்தோத்திரம், அதனால் மூடனுக்கு கணத்தை கொடுப்பவனும் அவனை கொண்டு போய் பேச வச்சா எப்படி இருக்கும், அவன் எல்லாரையும் காயப்படுத்துவாங்கிற பார்க்க. 10, பலத்தவன் இதுக்கெல்லாம் யார் லாய்க்குன்னா ஒரு பலத்தவன் தான் லாய்க்கு. பலத்தவன்னா அவன் தான் என்ன செய்வான், இந்த மூடனையும் வேலை வாங்குறதுக்குள்ள பலன் ஒருத்தனுக்கு வேணும், அவன் தான் எல்லோரையும் நோக பண்ணி மூடனை கூட வேலை வாங்குவான், அவனை மீறி நடக்கிறவளையும் வேலை கொள்றது. அது பலத்தினால் முடியுமா, நம்ம இந்த மென்மையாக போகிறவங்களால முடியாது. அவன் மூடனையும் வேலை வாங்குவாங்க, மீறி நடக்கிறவங்கள்ட்டையும் வேலை வாங்குவாங்களாம். சரி, பலம் உள்ளவன். அடுத்து 11 அவசரம், மூடன் நாய் போல செய்த தவறையே திரும்ப, தான் கக்கினதே திரும்ப திங்கிற மாதிரி செய்த தவறை திரும்ப திரும்ப செய்வான் அவன் மூடன். 12 அவசரம், தன் பார்வைக்கு ஒருத்தன் ஞானியாக இருப்பானானா
அவனை பார்க்கல மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாக இருக்கலாம். நான் ரொம்ப பெரிய ஞானி, தான் எல்லாம் எல்லாம் சரியாக செய்கிறமே, தான் தான் எல்லாம் கரெக்டு சுத்தம் அப்படின்னு ஒருத்தன் தான் பார்வைக்கு இருப்பான். ஆனால் அவன் சரியில்லாதவன், தன் பார்வையில் சரியாக இருக்கிறவன் மாதிரி காட்டிக்கிறவனை நீ தப்பே சொல்ல முடியாது, அவனை நீ தவறுன்னு தவறுன்னு சொல்ல முடியாது, அவனை கடிந்து கொள்ளவும் முடியாது, அவன்கிட்ட பேசவும் முடியாது, அவன் தான் பேசுகிறது தான் கரெக்டுன்ட்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஆட்களை கண்டா மூடனை குறித்து கூட நம்பிட்டு போயிடலாம். 13-17 வரைக்கும் சோம்பேறியை பற்றி சொல்லியிருக்கு. அவன் சாக்கு போச்சவன், ஐயோ இதை செய்யக்கூடாது, ஐயோ அங்கே சிங்கம் இருக்குங்க, கொரோனா வந்துருங்க, ஆமாம் ஸ்தோத்திரம் சோம்பேறி, நீ போகிறதுக்கு ஆமாம் விரும்பாமல் அங்கே சிங்கம் இருக்குதுங்க, நடு வீதியில் சிங்கம் இருக்குங்க, இருக்கும் வழியில் சிங்கம் இருக்குன்னு இவன் கதவு கீழ்மனையில் ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பானான். பிரயோஜனம் இல்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஸ்தோத்திரம் தூங்கி வழிவான், பிரயோஜனம் இல்லாத தூங்கி வழிவானா தூங்கிட்டு இருப்பான்னு இல்லை, அவன் பிரயோஜனம் இல்லாத வேலையை செய்வான். சர்வத்தை கூட பராமரிக்க மாட்டான், நல்ல ட்ரெஸ் பண்ண மாட்டான், நல்லா சாப்பிட மாட்டான். 16 புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தக்க 7 பேரை பார்க்கல. சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம், மற்ற 7 பேர் நல்ல ஞானம் உள்ள 7 பேரை பார்க்கணும். இந்த சோம்பேறி சொல்லணும், அவங்கள விட நான் தாங்க ரொம்ப நல்லவன், அவங்க எல்லாரையும் விட நான் தான் நல்லவன். இவன் எப்போவுமே அடுத்தவங்களோடையே கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பான் சோம்பேறி. வழியில் போக தனக்கு அடாத வழக்கில் தலையிட்டு கடைசியில் மாட்டிக்குவான். சம்மந்தம் இல்லாத போய் எல்லாரையும் குறை சொல்லுவான். தனக்கு அடாத வழக்கில் சம்மந்தமே இல்லாமல் அதுலேயும் போல பெரிய ஞானி மாதிரி அதுலேயும் போய் ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருப்பான். அவனுக்கு சம்மந்தமே இருக்காது, சும்மா எதையோ ஒரு கருத்தை சொல்லணுமே, எதையாவது ஒரு விமர்சனம் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக என்னத்தையாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பான். 18 இதெல்லாம் சோம்பேறியுடைய வாழ்க்கை. 18 அடுத்த விஷயம், பைத்தியக்காரன் கிடைச்சதெல்லாம் நெருப்பு அம்பு எடுத்து எரிவது போல் தனக்கு அடுத்தவனை கெடுத்து கடைசியை ஏன்ப்பா இப்படி செஞ்சேன்னு கேட்டால் ஜோக்காக செஞ்சேன்னு சொல்லுவான். சில நேரம் இந்த ஃப்ராங்க்னு சொல்லி சில நேரம் போடுறாங்க ஆட்களுக்கு, சிலது கேட்டால் சும்மா ஜோக்குக்காக செஞ்சேன்னு. இந்த யாராவது உட்கார போகிற நேரத்தில் சேர் எடுத்து விட்டுறது, அவன் டமார்னு கீழே விழுந்துருவான், உடனே கீழே விழுந்துட்டானே என்ன, எது 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 வந்து விளையாட்டுக்கு செய்கிற விஷயம். ஸ்தோத்திரம் திரும்பி கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது ஊக்க வச்சு பக்கத்தில் குத்திடுறது, அல்லது ஒருத்தனுடைய கம்ப்யூட்டரில் பிரச்சனை பண்ணி வச்சிடுறது, ஒருத்தனுக்கு எதையாவது கையில் இடறதலை உண்டாக்குறது, பிறகு அதை பார்த்து கை தட்டி இல்லை பார்ப்பார் சும்மா ஜோக்காக செஞ்சேங்க. அப்போ ஒரு ஆளை நீ ஜோக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை நீ வேடிக்கை பண்ணி, ஒரு ஆளை வேடிக்கை பொருள் ஆக்காத கர்த்தர் கடிந்து கொள்வார். ஸ்தோத்திரம் அது மாதிரி ஆட்கள்லாம் கொடியவன், அவன் வக்கர புத்தி உள்ளவன், அவனோட சேராது. 20 விறகு இல்லாமல் நெருப்பு அவியும் பிரதர், இந்த கோல் சொல்கிறவன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதனால் ஜாக்கிரதை. அதனால தான் முன்னேற்றுக்கு வாசிக்கும்போது எல்லார்ட்டையும் ரகசியத்தை சொல்லாத, நீ ரகசியத்தை சொல்லிட்டின்னா அவன் நம்ம தூண்டி விட்டுகிட்டே இருப்பான் பிரச்சனையை. அவன் தீக்கிறவன் நினச்சி அவன்கிட்ட ரகசியத்தை நீ சொல்லிகிட்டே இருக்க, அவன் உன்கிட்ட கேட்குறதெல்லாம் அந்த எது ஒன்றிய அதான எதிராளிகிட்ட சொல்லி பிரச்சனையை பெருசாக்கிட்டே இருப்பான், சண்டை நினச்சது அடங்க. அதனால் கோல் சொல்கிறவன் இல்லைன்னாவே சண்டை அடங்க, தூண்டி விடுறவன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனையே இல்லை. கரிகள் தளலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவாகிறது போல வாது புரியன் சண்டைகளை மூட்டுவான், நீ அவன் வாது புரியனை உன்னை விட்டு அகற்று. கோள்காரனுடைய வார்த்தை விளையாட்டு மாதிரி பேசுவான், விளையாட்டு போல் இருக்கும், ஆனால் நம்ம இருதயத்தை ரொம்ப தைக்கும், காயப்படுத்தும். நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளி பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும். ஆனால் என்னன்னா ஓட்டுன்னா மண்பானை, வெள்ளி முலாம் பூசப்பட்ட மண்பானை, ஆனால் அதை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, வாயில் தான் வடை சுடுவான், கிரியில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது இந்த மாதிரி பழமொழி இங்கேருந்து வருது. அவன் உதடு அவனுடைய நெஞ்சு வந்து நெஞ்சத்திற்கிறதான நோக்கங்கள் தவறு, ஆனால் பேச்சில் என்னவோ ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி பேசுகிறான், ஆனால் நெஞ்சுக்குள்ளே என்னது இருக்குன்னா வஞ்சகம் இருக்குது. அவன் யாருன்னா வெளியே பார்க்கும்போது வெள்ளி மூலம் பூசப்படனா வெள்ளித்தட்டு நம்பி நினச்சி வாங்கிட்டு போயிடுவாங்க. இது வெள்ளிப்பானைன்னு சொல்லி காசு கொடுத்து நம்பி வெள்ளிப்பானைன்னு நம்பி, ஆமாம் ஸ்தோத்திரம், அவன் நம்பி காரியத்தில் இறங்கிடுவாங்க. பிறகு தான் தெரிய வரும் அது வெள்ளிப்பானை இல்லை, அது மண்பானை, அதை வச்சு பிரயோஜனம் இல்லைன்னு. 24 பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளால் சூது பேசுகிறான்டா, வேண்டாம் கபடத்தை மறைச்சிக்கிறான், அவன்கிட்ட மாய்மாலத்தை வெளிப்படுத்துகிறான். அவன் எதம் பேசினாலும் நம்பாதப்பா, அவன் இதயத்தில் 7 அருவறுப்பு இருக்குது, வேண்டவே வேண்டாம், அவன்கிட்ட நல்லா கூட பேசாது, அவன் பேசினாலும் நம்பாது.
பகையை வஞ்சகமாக வைக்கிறான். பகை இருந்தால் வெளியே சொல்லணும் பாருங்க. பகையை எவன் ஒருத்தர் நல்லா நமக்கு தெரியுது, நம்மகிட்ட நமக்கு நம்ம மேலே இவனுக்கு வருத்தம் இருக்குன்னு தெரியுது, ஆனால் அவன் வருத்தத்தை காமிக்காமல் ஒருத்தன் மறைச்சி வாழ்கிறான்னா அவனுடைய பொல்லாங்கு மகாசபையில் ஒரு நாள் வெளிப்படுத்தப்படும். ஜாக்கிரதையாக இருக்கும், நமக்கே தெரியுது. இந்த மாதிரி சின்ன விஷயத்து கூட கட்டாயம் கோவப்படணும், ஒரு கோவப்படாமல் இருக்காருன்னா அவர் ஆளை அந்த ஆளை குறித்து எச்சரிக்கையாயிரு. சின்ன விஷயம் ஒரு 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 தவறான விஷயத்துக்கு கோபப்பட வேண்டிய ஆள், அதாவது ஆமாம் குறைந்தபட்சம் ஆமாம் அதற்கு அதை வெளிப்படுத்தாத ஒரு ஆளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் அவன் அவனுடைய பொல்லாங்கூர்னா மகாசபையில் வெளிப்படுத்தப்படும். இவங்கெல்லாம் மூடர்கள் துன்மார்க்கர்கள் அடையாளம் பார்க்கணும். அடுத்து படுகுழியை வெற்றவன் அவனே விழுந்துருவான். கல்லை புரட்டுறவன் எல்லையை புரட்டுறவன் அவனே பாதிக்கப்படுவான். கள்ள நாவு அவன் எல்லாரையும் பகைக்கும். இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். அதனால் எச்சரிக்கையாக இருப்போம். நாம் இதில் நிறைய காரியங்கள் எதிர்மறையான, அது நாம் அப்படி இருக்கக்கூடாது. இச்சகம் பேசுகிறவங்களாக இருக்கக்கூடாது. பகையை மறைச்சிக்கிட்டு பகை ஒரு ஆள் மேலே வருத்தம் இருந்துக்கிட்டு வருத்தம் இல்லாத மாதிரி காமிச்சிக்கிட்டு நடக்கிறது, அவன் ஸ்தோத்திரம் சரி பண்ணப்படாமல் இருக்கிறது, எதம் பேசுறது, நம்ம ஸ்தோத்திரம் இருதயத்துக்குள்ளே ஏழு அருவறுப்பை வச்சுக்கிட்டு வெளியே நல்லா பேசுறது, பகைங்கன் உள்ளத்தில் கபடத்தை மறைச்சி வச்சு இருக்கிறது, ஆமாம் இந்த மாதிரி ஆட்களிடத்துலாம் ஜாக்கிரதையாக இருந்து ஞானமாக இருந்து இவர்களிடத்துலேருந்து நம்ம விலக்கி காத்துக்கொள்ள கர்த்தர் உனக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. இன்றைக்கி நான் சொன்னதான் அந்த பழமொழிகள்லாம் அடையாளம் கண்டுகொள்ள உதவி செய்யும். மற்றவர்கள் இடத்துல நீ ஏமாந்து போகாத மேல் இருப்பதற்கு இந்த வசனங்களை திரும்ப ஒரு தடவை பைபிளை வாசிங்க, திரும்ப ஒரு தடவை கேளுங்க. இந்த மாதிரி துன்மார்க்கர்களையும் மூடர்களையும் ஆமாம் ஸ்தோத்திரம் மாய்மால வஞ்சகர்களையும் அடையாளம் கண்டுகொண்டு அவர்களிடத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள், ரகசியத்தை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. 26வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். இந்த 26வது அதிகாரத்தில் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆகையினால நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவங்களாம் நீ சபிச்சிட்டாங்களேன்னு சொல்லி நீங்கள் பயப்படாதீங்க. அவங்க காரணம் இல்லாமல் இட்ட சாபம் ஒருபோது நமக்கு வலிக்காது. இதில் இந்த அதிகாரத்தில் 26வது அதிகாரத்தில் மூடன், சோம்பேறி, வஞ்சகன் ஆகிய நபர்களை குறித்து தெளிவாக இருக்கிறது. மூடன் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்டவர்கள்லாம் மூடர்கள், எப்படிப்பட்டவர்கள்லாம் சோம்பேறிகள், எப்படிப்பட்டவர்கள்லாம் வஞ்சகர்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த 26வது அதிகாரத்தில் பார்க்குறோம். நம்ம அந்த ஆட்களை அடையாளம் கண்டுகொள்வோம், அவர்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்வோம். அது மாத்திரம்ல, வாது பிரியனையும் கோள்காரனையும் என்ன செய்யணும், நம்மளை விட்டு அகற்றி போட்டாலே என்ன செய்யும், பிரச்சனை இல்லாத போயிடும். ஆகையினால நம்மை விட்டு இப்படிப்பட்டதான நபர்களோடு கலவாதபடிக்கு நம்மை தனித்து வாசம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. ஜெபிக்கலாமா? கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, கிருபை இறக்கம் தான் நல்ல பிதாவே, சர்வவல்லமுள்ள தேவனே, இந்த வழிக்காய் முக்கிய நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா. ஆம், இந்த நாளில் நாங்கள் கர்த்தாவே கேட்டதான அந்த வேத வசனத்தின்படி கர்த்தாவே அந்த சாபங்களுக்கெல்லாம் நாங்கள் கர்த்தாவே அப்பா நீர் எங்களுக்காக சிலுவையில் மறித்து விட்டீராண்டவரே. எங்களுடைய எங்கள் மேலிருந்து சாபத்தை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டிரே. மக்க நன்றி அப்பா, ஸ்தோத்திரமப்பா. மூடத்தனத்துக்கு நாங்கள் திரும்பாத படிக்கும். மூடனை கத்தாவே அப்பா நாங்கள் அடையாளம் கொண்டு கொள்ளவும் கிருபை தந்திரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரமப்பா. நாங்கள் சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பு உள்ளவர்களாக உற்சாகம் உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட அனுக்கிரகம் செய்தருள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரமப்பா. ஆமேனப்பா. தனக்கு அடுத்தவர்களை வஞ்சித்து விளையாட்டுக்கல்லவோ செய்தோன்னு சொல்லுகிற நபர்கள் கத்தா இந்த உலகத்தில் இருக்கிறாங்காண்டவரே, அவர்களெல்லாம் நாங்கள் அடையாளம் கண்டு நாங்களும் அப்படிப்பட்டதான தவறுகளை செய்யாத படிக்க விளையாட்டு கூட கத்தா மற்றவர்களை ஆமேனப்பா, ஸ்தோத்திரம் கத்தாவே அப்பா, அவர்களை பாதிக்காத படிக்க நடந்து கொள்ள கிருபை தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தேவனே. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன் ஆண்டவரே. படுகொலியை வெட்டுக்கிறவன் அதில் விழுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் கத்தாவையப்பா எங்களுக்கு யாரும் கத்தாவையப்பா படுகொலியை வெட்டுகிறவர்களாக இருந்தாலும் நாங்கள் அதை கொண்டு கத்தாவை நாங்கள் அஞ்சாத படிக்க தேவரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வீர் என்று நாங்கள் கத்தா அதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்துள்ளோம் கத்தாவே அப்பா. எல்லாரையும் நேசிக்க எங்களுக்கு பலன் தாரும், கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.